ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஷ்டக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் லேப்டாப்பாக வந்துட்டு இப்போ 11th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஓரம் பிரித்து பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேசிக்காக நீங்கள் லேப்டாப் வாங்கினதையுமே நம்ம பசங்க ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற வால்பேப்பர் கவர்மெண்ட்ல லோகோ வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வீடியோவும் போட முடிஞ்சால் போடுறலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல லேப்டாப்பில் இருக்கிற லோகோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, வால்பேப்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்குவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப் பிரித்து உள்ளே என்னென்ன இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் வாங்கும்போது சார்ஜ் இருக்காது. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, இடையில யூஸ் பண்ண வேண்டாம். புதுசாக போகணுனாலும் அதுதான், லேப்டாப் எதுவுமே வேணாலும் அதுதான். ஃபுல் சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஸோ நம்ம ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ப்ராசஸ்லாம் லோவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த கவர்மெண்ட் லோகோ எல்லாமே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் கொடுத்த லேப்டாப் கூட இதில் அட்வான்ஸு. ஸோ கீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்லாம் கொடுத்த லேப்டாப் மாதிரி இருக்காது, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன லோகோ தான் இப்போ மாற்ற போகிறோம், பேக்ரவுண்டும் மாற்ற போகிறோம். அதில் எப்படின்னு பார்த்தோம்னா, கீஸ்லாம் பாருங்கள், டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா கீஸ்லேயுமே வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஆப்ஷனுக்கு என்னென்ன கீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுமாதிரியே வந்து இப்போ ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த லேப்டாப் வாங்குறதுமே எல்லாமே வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க, திரும்ப ஃபோட்டோ எடுக்க முடியாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் போட்டோ முடியாது. சிம்பிளாக அந்த பட்டன் திரும்பி எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு எப்படி வந்து லோகோ மாற்றலான்னு பார்க்கலாம். இங்கே கார்னரில் ஷோ டவுன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதில் வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இதுலேயுமே வந்து நீங்கள் போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே பண்ணலாம். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா அங்கே சேம் செட்டிங் ஆப்ஷன் தான் போகும், பட் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு வந்துடும். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த கவர்மெண்ட் லோகோ இருந்துச்சு, இங்கே பாருங்கள் இப்படி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இந்தன் இருக்கிற இமேஜ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது போல் உங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிம்பிள். இது திரும்ப வந்து நீங்கள் ஓகேவோ சேவோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிக்குது. ஸோ நீங்கள் இது கொடுத்ததுக்கப்புறம் அப்ளைவோ சேவோ டன் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுது, ஓகேங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லைட் ஷோவாகவும் வச்சுக்கலாம், பிக்சராகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனைக்கு ப்ளைனாக ஒரு கலர் ஃபுல்லாக ஃபில் ஆகி ஒரு கலர் மட்டும் வரும், அந்த மாதிரியும் வச்சுக்க முடியும்.
ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பிக்சர் தான் வைப்போம். ஸ்லைட்ஸோடு வைக்கும்போது அது சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் கலர் மட்டும் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அதே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு பேக்ரவுண்டு ஃபுல்லாக சேம் ஒரே கலரில் ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி கலராகவும் வச்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் பிக்சர் தான் வைப்போம். ஸோ பிக்சர் வச்சாச்சு. ஸோ இது போல் வந்து பேக்ரவுண்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்னும் வந்து கவர்மெண்ட் லோகோ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வச்ச பிக்சர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இப்படி தான் வச்சுக்கணும். மூணு விதமாக பண்ணலாம். ஷடோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது விண்டோ ஆப்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அங்கேயுமே பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் டைப் பண்ணிங்கனாலுமே அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு உங்களால் போக முடியும். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட் ஆகி வரும்போது இருக்கிற லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் லோகோ. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் பேக்ரவுண்டு. ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்போ வந்து லாக் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணணும். சேம் அதே செட்டப் தான். ஸ்டார்ட் போயிட்டு செட்டிங் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா பர்சனலைசேஷன் அங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கீழே இந்த மெத்தட்லேயும் வரலாம். ஓகேங்களா. லாஸ்ட் ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட் இந்த இடத்துல தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா. கலர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்றத வச்சுக்கலாம். அதை தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோ லாக் ஸ்க்ரீன். ஸோ இந்த லோகோ தான் இப்போ நம்ம மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு பிக்சர்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு அது போயிடும். சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லேப்டாப் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் தான் வரும், இந்த லோகோ வராது. ஓகேங்களா. இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய பேக்ரவுண்டையும் லாக் ஸ்க்ரீனையும் மாற்றணும். ஆனால் அந்த தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம் அப்படின்னு டெக்ஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோ மாற்றணும்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதை வந்து இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த மேலே இருக்கிற நீங்கள் ரெண்டு ஃபோட்டோவுமே எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவீங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ரெண்டு அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஃபோட்டோ, கவர்மெண்ட் லோகோவும், அப்புறமே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வரும்போது அவங்க முகம்தான் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்து ஃபோட்டோவை நம்ம எடுக்கணும் தான் தோணும். ஸோ அதை மட்டும் எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்குங்க. இல்லாத டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேற்கொண்டு இது லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இல்லை என்ன ஒரு வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உடனே வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படிலாம் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறையா இன்னும் லேப்டாப் பற்றி யூஸ் பண்ணுறதான அப்டேட் தெரியாமல் இருக்குது. ஒரு சில சொல்கிறத வச்சுட்டு அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆன்டிவைரஸ் தேவையே இல்லை. ஸோ ஆன்டி வைரஸ் போட வேண்டாம். நீங்கள் தேவையில்லாமல் வேறு யாராச்சும் பென் ட்ரைவ் வாங்கி யூஸ் பண்ணீங்க, அந்த பென் ட்ரைவில் வைரஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லேப்டாப்புக்கு வந்து அது பாதிக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சாச்சு.